மெர்லினாவா? மாயக்கா வீட்டில் தான் இருப்பாங்களே, மாயக்காவை போய் விளையாட கூப்பிடுவான். அம்மா இங்கேயே லில்லி நின்றுட்டு இருக்கு. லில்லி மாயக்கா இல்ல, மாயக்கா கூட விளையாடலாம் தான் வந்தமே நானும் மெர்லினாவும். மாயா சித்தி இப்ப வீட்டில் இல்ல. மாயா சித்தி தீபாவளிக்காக பட்டாசு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது கொரியர் போட்டிருந்தாங்க, அது வந்துருந்துச்சுன்னு கால் வந்தது. அதனால மாயக்கா அதை வாங்கிட்டு வரதுக்காக பக்கத்துல போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்னது மாயக்கா தீபாவளி பட்டாசு வாங்கிட்டு போயிருக்காங்களா? அப்ப ஜாலி தான் உனக்கு. போ, இப்பவே தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வச்சுட்டீங்களோ, நாங்களும் நேத்து போய் சாரதி செஞ்சில அம்மா கூட வாங்கிட்டு வந்துட்டோம்ப்பா. என்னது இது, இங்கே எல்லாரும் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. ஹே ஆயிஷா, மெர்லினா, இங்கே ஏதாவது விளையாட போகிறீங்களா? எனக்கு போர் அடிக்குதுப்பா, வாங்க ஏதாவது விளையாடலாம். அம்மா மாயக்கா எங்க? ஷில்பா, மாயக்கா தீபாவளிக்கு பட்டாசு ஆர்டர் போட்டிருந்தாங்களா, அதை வாங்கிட்டு வரதுக்கு தான் மாயக்கா போயிருக்காங்களே. மாயக்கா சூப்பர் சூப்பர் பட்டாசு ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கே மாயக்கா வாங்கின பட்டாசுலாம் பார்க்கணும் போல இருக்கு. ஹோ அப்படியா, மாயக்காவும் பட்டாசு வாங்கிட்டாங்களா? ஹே ஆயிஷா, உனக்கு தெரியாதா, எங்கள் அப்பாவும் கொரியரில் பட்டாசு போட்டு விட்டுட்டாரு. என்னோட பட்டாசே நீ பாரு, சூப்பராக இருக்கும். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கேன். இரு, இப்போவே போய் எடுத்துகிட்டு வந்து என்னோட பட்டாசையும் உனக்கு காட்டுறேன். ஹே பசங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க. ஏ லில்லி, பட்டாசு வந்துருச்சு. நம்ம கேட்ட மாதிரியே பெரிய பாக்ஸ் தான், தூக்கிட்டே என்னால் வர முடியல. அம்மாடி, எத்து தண்ணி பாக்ஸ்! மாயக்கா, செம்ம மாயக்கா, எவ்வளோ பெரிய பட்டாசு பாக்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த தடவை, செம்ம போங்க. ஹை ஜாலி ஜாலி, வா, இவ்வளோ பெரிய பாக்ஸா? மொத்தம் இதில் 21 ஐட்டம்ஸ் இருக்குமா? செம்ம, மொத்தம் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு இங்கேயே பிக்சர் போட்டுட்டாங்க. இது எல்லாமே வெடிக்கும் போது பார்க்க சூப்பராக இருக்கும். மாயா சித்தி, மாயா சித்தி, இதை இப்போவே எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா ப்ளீஸ்? என்னால் தீபாவளி வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே ஓப்பன் பண்ணி காட்டுங்க. சரி சரி லில்லி, என்னாலே வெயிட் பண்ண முடியாது. நானே இது உள்ளே இருக்கிறதுலாம் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போவே நான் ஓப்பன் பண்ண போகிறேன். மாயக்கா ஒரு நிமிஷம், என்னோட பட்டாசு பாக்ஸை பாருங்கள். எங்கள் அப்பா கொரியரில் வாங்கி நேற்றே அனுப்பிச்சு விட்டுட்டாரு. எந்தே ஓப்பன் பண்ணி நான் காட்ட போகிறேன்ப்பா. எந்தும் சூப்பராக இருக்கும், ஜாலின்னு போட்டிருக்கு இந்த பாக்ஸ்லேயே. என்னோட பாக்ஸில் மொத்தம் 16 ஐட்டம்ஸ் இருக்கும். என்னோட பாக்ஸில் நான் கேட்ட மாதிரி எல்லா பட்டாசுமே இருக்கிற மாதிரி தான் எங்கள் அப்பா பார்த்து பார்த்து வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. ஓ அப்படியா ஷில்பா, ஓகே ஓகே. அப்போ உந்தையும் நீ ஓப்பன் பண்ணி காமி. ஃபஸ்ட்டு உந்தை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் என்னோடதை ஓப்பன் பண்ணலாம். சரி, உன்னோட பாக்ஸில் எப்படி என்னென்ன பட்டாசுலாம் வந்திருக்குன்னு காமி பார்க்கலாம். ஆ சரி சரி, அதனால தானே நான் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தது, அதனால் நேற்று நைட்டு எங்கள் அம்மா ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ காலையில் ஆயிடுச்சுல, அதனால் எங்கள் அம்மா ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், எவ்வளோ பட்டாசு இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பார்ப்போம் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ இது என்னது, பிக்னு போட்டிருக்கு, என்னவா இருக்கும்? அட, சக்கரை தான். மொத்தம் இதில் 5 சங்கு சக்கரம் இருக்குது. செம்ம, இந்த சைஸே நம்மளுக்கு போதுமானது தான். நான் இதே மாதிரி சைஸில் தான் எங்கள் அப்பாவை வாங்கி கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கம்பி மத்தாப்பு இருக்குது, கம்பி மத்தாப்பில் சின்னது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நல்லா சட்டு சட்டுன்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கம்பி மத்தாப்பு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பெரிய கம்பி மத்தாப்பு வேறு ஒன்று இருக்குது. இது நல்லா பெருசாக இருக்குது, ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது என்னது, ஆட்டோ பாம்மா? ஐயோ, ஆட்டோ பாம்லாம் வெடிக்கிறதுக்கு எனக்கு பயம். எங்கள் அக்கா தான் ஆட்டோ பாம் வைப்பா. ஏ, எனக்கு உங்கள் அக்கா தான் பாம்மா வைப்பாங்களா? அப்போ நீ ஆட்டோ வைப்பா? நீ என்ன மாதிரி பயந்தாங்கொழி தானோ, நானும் பயந்தாங்கொழி தான் சொல்லிப்பா. எனக்கு பயமாக இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வெடி வேணால் வெடிப்பேன். இந்த ஜீபும் பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களும் நேற்று போனோம் சொன்னல, அங்கே ஜீபும் பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நீ வாங்கின இந்த பட்டாசுலேயே ஜீபும் பழம் இருக்கு பாருவேன். அதுக்கப்புறம் அப்புறம் குருவி வெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லட்சுமி வெடியே, சின்ன லட்சுமி வெடி கொடுத்துருக்கா. அப்புறம் இந்த சரவெடியா, சின்ன சரவெடி அழகாக இருக்குது. அப்புறம் இந்த பாம்பு பட்டாசுலாம் நேற்று நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இதே மாதிரி பட்டாசு தான் நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குமே. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரவே வரல. சரவடிலாம் அந்த கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரவடி இருந்துருந்தால் நாங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம். சரவடிலாம் நாங்கள் இல்லையா, அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டாசு தான் வாங்கிட்டு வந்தோம் சில்பா. இது கூட அழகாக தான் இருக்கும். ஆமாம் ஷில்பாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட பட்டாசுகளோட. மாயா சித்தி, நம்மளதுலேயும் இதே மாதிரியே எல்லா ஐட்டம்ஸும் இருக்குமா? ஏன்னா இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குன்னா. இது என்னது, என்னது இது, ட்ரெயின் மாதிரி இருக்குது, அப்புறம் பீகாக் மாதிரி கூட இருக்குது. 4 பீசஸ் பீகாக் இருக்குது, அப்புறம் 1 பீசஸ் ட்ரெயின் கிராக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் பிஜிலி வெடி பேக்கெட் ஒன்று ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 50 பீசஸ் இருக்குமா? எனக்கு தெரியல லில்லி, நம்ம பாக்ஸில் எப்படி இருக்கும்னு. ஆனால் நம்ம கேட்ட மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கான்னு இப்போ உடனே செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா பாரு, இவளோடது சின்ன பாக்ஸ் தான், ஆனாலும் சூப்பராக எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டாக இருக்குது. சரி, அப்படின்னா சீக்கிரமாக வாங்க சித்தி, நம்ம பாக்ஸையும் ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட பாக்ஸ்லையும் கரெக்டாக வந்திருக்கா, என்னென்ன பீசஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க வாங்க. சரி சரி லில்லி, ஏன் இவ்வளோ அவசரப்படுற? இரு இரு, எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது. தீபாவளி பட்டாசை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணாமல் எப்படி? ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே ஒரு மனசுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரி சரி இரு, இப்போவே ஓப்பன் பண்ணலாம். நம்மளோடது மொத்தம் 21 ஐட்டம்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கரெக்டாக செக் பண்ணுங்கள், கரெக்டாக 21 ஐட்டம்ஸ் இருக்கான்னு நம்மளும் பார்த்துடலாமா? ஆ, இதுலேயும் ஐட்டம்ஸ் இருக்குது, ஆனால் பாக்ஸ் ரொம்ப பெருசாக தெரியுதுப்பா. பாக்ஸ் பெருசாக இருக்கிற அளவுக்கு பட்டாசு அவ்வளோ இல்லை. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி 21 பட்டாசு, நம்ம கேட்ட பட்டாசு எல்லாமே இருக்கான்னு பார்த்துருவோம். மாயக்கா, அப்போலாம் நான் கரெக்டாக நோட் பண்ணுறேன்.
சரியா? ஃபஸ்ட் வந்துட்டு கம்பிமத்தாப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து புல்லட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஜீபும்பா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நீங்களும் வந்துட்டு இந்த ஜாட்டி போட்டிருந்தீங்களோ, ஜாட்டியும் கரெக்டாக வந்துருச்சு, நாலு பாக்ஸாக மொத்தம். அப்புறம் இது என்னமோ புதுசாக இருக்குமாக்கா, இது ஷில்பா வீடியில் இல்லை பாருங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக சடச்சடன்னு வெடிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குருவி வீடியில் பெருசு, குருவி வீடியில் உங்களுக்கு செம பெருசு கொடுத்துருக்கா பாருங்கள், இந்த குருவி வீடி பெரிய வீடியெல்லாம் ஷில்பா இதில் இல்லை இல்லை. ஆமாம் மாயாக்கா, எந்தில் அதெல்லாம் இல்லை. அப்புறம் உங்களுக்கும் வந்துட்டு சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் உங்களுக்குமே வந்துட்டு சின்ன லக்ஷ்மி வெடி இருக்குது, அப்புறம் சரவேடி, அப்புறம் வந்து பாம்பு பட்டாஸில் சின்னதாக, அப்புறம் பெரிய பாம்பு பட்டாஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது என்ன அணுகூடான்னு போட்டிருக்கு, ஓ ஒரே இதுவாக பெருசாக இருக்குமா? அப்போ இது செம்ம பெருசாக வரும்னு நினைக்கிறேன். எஸ் ஷில்பா, அது ரொம்பவே பெருசாக வரும், அது அணுகுண்டா ஷேப்பில் ரொம்ப பெருசாக இருக்கும், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து சில் பொட்னு போட்டிருக்கேன், இதுவும் நல்ல சவுண்டாக வெடிக்கும். இது கூட உன்னோட பாக்ஸில் இல்லை பாரு, இது எக்ஸ்ட்ராவாக இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாரு, ஃப்ளவர் பாட்டை உனக்கு கொடுத்த மாதிரியே 5 pieces ஃப்ளவர் பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெரிய கம்பி மத்தாப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்னது, ஹே வாவ், கார்ட்டூன் கிராக்கர்ஸ் தான். ஓ இதில் வெறும் பீகாக் அண்ட் ட்ரெயின் இருந்தது, பட் இதில் டாக், அப்புறம் எலிஃபண்ட், அப்புறம் டாக், அதுக்கப்புறம் வந்துட்டு கிராக்ஸ், இப்படி எல்லாமே இருக்குது பாரு, செமையாக இருக்குல்ல இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எப்படி இருக்கணும்னு எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எல்லாமே வெடிக்கணும்னு. விதிலி வெடி இதுலேயும் ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. மாயா சித்தி, நீங்கள் சொன்ன மாதிரி இதில் 21 pieces இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய இது எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் நம்ம கேட்ட மாதிரி எல்லாமே வந்துருச்சு மாயா சித்தி. நம்ம இதை தீபாவளிக்கு முன்னாடி இப்போவே வெடிக்கலாமா? தீபாவளி வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. மாயக்கா, நீங்கள் கேட்ட மாதிரியே எல்லா வெடியும் கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருச்சு மாயக்கா. அழகாக வீட்டு வாசலே வச்சு சின்ன சின்ன வெடியாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, செமையாக இங்கே வெடிக்கலாம் போல இருக்கு. ஆமாம் ஐஷா, நான் எல்லாமே சின்ன சின்ன வெடியாக லில்லிக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கினேன். ரொம்ப பெரிய வெடிலாம் வாங்கலை, லில்லி பயந்துருவான்னு சொல்லிட்டு நான் ராக்கெட்லாம் எதுவுமே வாங்கலை, இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். மாயா சித்தி, இது எல்லாமே வெடிக்கும்போது